அலைந்து காலியா என்னும் கப்பலை கொண்டு வந்தார். தேவமூர்த்தியும் பிரான்ஸ் தேசம் சென்று எஸ்எஸ் லோவோ என்னும் கப்பலை கொண்டு வந்தார். இதனால் ஆங்கிலேய அரசின் வியாபாரம் பாதிக்கப்பட்டதால் விலையை குறைத்து ஈடு கொடுத்தது அரசு. இவரும் குறைத்து பார்த்தால் இறுதியில் கப்பலில் ஏறினாலே கூட இலவசம் என்று அரசு அறிவிக்க மக்கள் கூட்டம் அங்கே போனது. தொழிற்சங்கங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத காலத்திலேயே தூத்துக்குடியில் போற நூல் பாலையில் தொழிலாளர்களின் போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். 12 மணி நேரம் ஓயாத வேலை, விடுமுறை இல்லாத சூழ்நிலை ஆகியவற்றை எதிர்த்து 9 நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு இறுதியில் வெற்றியும் கண்டார். ஏழை எளிய மக்களின் நலனிற்காக தன் பெரும்பகுதி செல்வங்களை செலவு செய்தார். கொடுத்து கொடுத்து சிவந்திருந்த வாவோசியின் கரங்கள் செக்கிழித்து புண்ணாகின. சனநூற்று கல் உடைத்து அவர் உடம்பு செயலுற்றது. கிடைத்த கொடிய உணவு அவரை புரட்டி போட்டது. மேலோர்கள் வெண்திரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவோதும் காண்களேயோ என்று அவரின் உற்ற நண்பரான பாரதியார் அவர்கள் மனம் நொந்து பாடினார். சென்னையில் லட்சங்களில் வாழ்ந்த அந்த மனிதர் பஞ்சம் விளைக்க வந்தார். மண்ணெண்ணெய் கடை வைத்து தெரு தெருவாக போய்விட்டு பசியாற்ற முயன்றார். பல்வேறு ஊர்களில் வறுமை நீங்காமலேயே வாழ்ந்து தீவிர சைவராக இருந்த பொழுதிலும் இறக்கிற பொழுதிலும் அவர் மகாகவி பாரதியாரின் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற வரிகளை கேட்டுக்கொண்டே கண்களில் கண்ணீரோடு இறந்து போனார். நம் நாட்டிற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த வ.உ. சிதம்பரனாரை பற்றி உங்கள் முன் கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.